அதை பட்டின மீன் ஆக்கு தாண்டவம் போடுது அப்படியே நம்மளும் எங்கெங்க மீன் தாட்டிருப்போம் இதான் வேளாங்கண்ணி வந்து நாகப்பட்டினத்து மீன் வாங்கி சாப்பிட்ற பாரு சும்மா வேற டேஸ்ட் தான் மீன் வாங்கலான்னு 8 மணிக்கு தான் மீன் கிடைக்குமா இங்க வந்து நாகப்பட்டினம் வந்திருக்கேன் இங்க 4 மணிக்கெல்லாம் மீன் குளோஸ் ஆயிடுன்றாங்க என்னாலும் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் வாங்க இப்ப டைம் என்ன ஆகுது இப்ப வந்து 6:30 இருக்கும் சீலா மீனா சான் பிடிச்ச சீலா மீன்ரா ஆமாண்ணா எல்லாரும் பிடிச்ச வந்துருமீன் வாங்க கிளி படுத்துருக்கு அது மூஞ்ச கிளி மாதிரி 150 ரூபா கிலோ கட்டல் விரா அவர் அப்படிதான் பழக்க தோசம் என்ன மீன் இது பேரு பைண்டியா பைந்தி பபால் காபி சாப்பிட கூப்பிடுறாங்க யாருன்னே தெரியாம காபி சாப்பிட கூப்பிடுறீங்க தெரியுங்களா ஏங்க அப்படிதான் மீனை திருட்டு வர்றாரு அவர் காசு கொடுக்காம யாரு அது பதுகிறது கேக்குறேன் மீனை எடுத்துட்டு வரும்போது கேக்குறாங்க என்ன இப்படி நடுங்க முதல்ல டீ குடிங்க குளிருக்கு அப்படின்னாங்க அது எதுக்காக நடுங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்ல நாகப்பட்டினம் போனீங்கன்னா நீங்க விடிய காலையில ஒரு 3 மணி 4 மணி போனீங்கன்னா மீன் கிடைக்கும் அப்படின்னாங்க சேரன் தூங்குனால நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படி போடுற சேரன் தூங்கி எந்திரிச்சு 2 டைம் டீ குடிச்சிட்டு அதுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே லேட் ஆயிடுச்சுண்ணா அதனால வந்தோம் மழை வந்துச்சு வாவல் மீன் கிடைச்சிருக்கேண்ணா இந்த மலையில சுட சுட அப்படியே பொறிச்சு சாப்பிட போறோம்னா இதுல எல்லாம் ஸ்பெஷல் நாகப்பட்டினத்துல மீன் வாங்கி வேளாங்கண்ணில போயிட்டு சமைக்கிறோம் வேளாங்கண்ணில வந்து எப்படி வந்து நீங்க மீன் வாங்கி சமைக்கணும்ன்ற டீட்டெயில் எல்லாம் நாங்க சொல்றோம் வேளாங்கண்ணி நிறைய பேர் வர்றதே மீன் வாங்கி சாப்பிட்டு சமைச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றது தான் வருவாங்க கோயில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கு தான் வருவாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோன்றத பாத்து கத்துங்க வேளாங்கண்ணி வராதவங்களுக்கான வீடியோ என்ன வெட்டி முழுசா பண்றீங்களா இல்ல அப்படியே கேப்போனா ரெண்ட பொழந்து கிடைக்குமான்ட்டு 2 பீஸ் அந்த மாதிரி கிடைச்சா அந்த மாதிரி இல்லாட்டினா 4 வெட்டிடலாம் நாளா வெட்டி ஆனா வறுக்கிட்டு வருகிறதா நம்ம மீன் வெட்டல அது வேற மீன் வெட்டினா வேற மீன் பாரு இது மாதிரி ஒரு சட்டையை உரித்தருன்ற தோல் உரிக்கிற கோழி மீன் கோழி மீனா பயந்தி மீன் சூப்பரா இருக்கும் எப்படி குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ல வறுத்தா நல்லா இருக்கும் குழம்பு வச்சா தான் வணக்கம் வெண்ணெய வாயில வச்ச மாதிரி இருக்குயா வெண்ணெய வாயில வச்சு ஆமா அப்படியே வலு வலுன்னு உள்ள போயிட்டே இருக்கும் என்ன சார் கேட்டீங்களா ஆட்டு வெறுமட்டு கிளீன் பண்ணிட்டேன் அப்படியே ரெண்டா பிள்ளை அப்படியே கொடுத்துரு ரெண்டே பேர் தான் சாப்பிடணும் கேக்கு மாதிரி கொடுத்துரு யாரும் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல அவர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு காட்டாரு கிடையாது கிடையாது ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேர் அப்படியே அப்படியே தான் வருவலுக்குண்ணா ரெண்டே ரெண்டு பேர் அவ்வளோ பேர் பீஸா ஆமாங்கண்ணா ரெண்டே பேருக்கு யார் இந்த ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் தான் எலும்பு
மாதிரி நார்மலா வந்தாங்கன்னு வைங்க, இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அடைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நல்லா மறைவா வெட்டுற இடம் வந்து நம்ம காசிமேட்ல கூட கிடையாதுன்னா இந்த இடத்துல நல்லா நீட்டா பண்ணி தராங்க. நாகப்பட்டினம் புள்ள வானவில் சரியான ஆச்சுனா உள்ள இருக்கு பேர். இப்ப வேளாங்கண்ணி போயிட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு திருப்பினா கடல்டா வேளாங்கண்ணி மாதா கோயில் வந்து இவ்வளவு புகழ் பெற்று இருக்கிறதுக்கு மூன்று அதிசயங்கள் 16ஆம் நூற்றாண்டுல நடந்தது. அதுல ஒண்ணு பார்த்தோம்னா முடவன் சிறுவனுக்கு கால் கொடுத்தது. ஒரு சின்ன பையனால நடக்கவே முடியாது, ஆனா இந்த மாதா கோயிலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவான், எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்து வேண்டுதலை பண்ணிட்டு போகும்போது அந்த குழந்தையே வந்து ஏஞ்சி நடந்து வந்ததாகவும் ஒரு சரித்திரம் இருக்கு. பால்கார சிறுவனுக்கு காட்சி அளித்தது. புயலால போர்ச்சுகீசிய கப்பல் நடுக்கடலை தத்தளிக்கும் போது அந்த கப்பலை வந்து கரை சேர்த்த அதிசயம். இதனால தானே இப்போ இந்த கோயில் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிற வழியில வந்து ரோட்டு ஓரத்தில் பாத்திரங்கள்லாம் இருக்குது, விறகு இருக்குது, சிலிண்டர் இருக்குது, எல்லாமே வாடகை கிடைக்குது. அம்மா அப்பா தவிர எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. 40 ரூபா ஒரு கட்டு. ஒரு 5 பேர் சமைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் விளங்க ஒரு 150 ரூபா சொல்லுவாங்க. நாளைக்கு இன்னும் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம், 24 மணி நேரம். அது இடையில நீங்கள் கொடுத்துருக்கனா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த 10 மணிக்கு ஃபுல்லாக கொடுக்கலாம். அடுப்புனா தனி ஒரு செட்டு அடுப்பு ஏதாச்சும் 300 ரூபான்னு கொடுப்போம். 300 நாளைக்கு. நாகப்பட்டினத்தில் மீன் வாங்கியாச்சு, வேளாங்கண்ணிக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய திருப்பணிகளுக்கு வணக்கம். நான் இந்த ஊருக்காரண்ணா, என் பேர் ஈஸ் மதியழகு நட்டார்னு சொல்லுவாங்க. நாங்கள் மாதாக்குளத்தில் பிறந்தோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னாக்க சனிக்கிழமை இங்கே சாப்பாடு போடுறாங்க. வலது பக்கத்தில் இந்த அடுப்பெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் சமைச்சிக்கலாம். வரக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு எல்லாமே வேளாங்கண்ணில் கொடுக்குறாங்க. கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருவாங்கண்ணா. ரெண்டாவது மழை வருமா வெயில் அடிக்குமா அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷனில் இந்த அன்னை தெரேசா மண்டபத்தில் வந்து தாராளமாக தங்கிக்கலாம்ண்ணா. பக்கத்துலேயே தண்ணி வசதி இருக்குது, பக்கத்துலேயே பாத்ரூம் வசதி இருக்குது. இந்த சைடு போனோம்னு வைங்களேன் கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. அங்கேயே பாத்திரம் எல்லாமே வாடகைக்கு குறைவான விலையிலையும் கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா விறகு மழை டைமில் கூட காஞ்சி வர கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கும். வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதாவை வேண்டிக்கிட்டு அனைத்து மதத்தினு வர்றாங்க. உதாரணத்துக்கு எனது குடும்பத்தாரே ஒருத்தர் இஸ்லாத்தில் இருக்காங்க, ஒருத்தர் ஃபாதருக்கு படிச்சுட்டாரு, நான் இந்தா இருக்கிறேன். எங்கள் குடும்பத்திலேயே ஊழமாகவும் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி வரக்கூடிய மக்கள் எம்மதமும் சம்மதங்கிற அடிப்படையில் வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க. அந்த ஆரோக்கிய மாதா காட்சி கொடுக்குறாங்க. வேளாங்கண்ணிக்கு வாங்க, வேளாங்கண்ணுடைய மகிமையை பாருங்க, நீங்களே வேண்டிங்க. இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னொரு இடமும் இருக்குது, ஆயிரங்கால் மண்டபம். அங்கேயும் இந்த மாதிரி அடுப்பு வசதி தங்குற வசதி எல்லாமே இருக்குது, நீங்கள் அங்கேயும் பயன்படுத்தலாம். இது வந்து இப்போ புதுசாக கட்டினதுனா பழைய காலத்துலேருந்து அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. இதை விட பெருசாகவும் இருக்கும், உங்களுக்கு வசதி இன்னும் இருக்கும். ஆண்கள் இருக்கிற போய் இந்த பக்கம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் லொக்கேஷன் பார்க்குறாரு, அங்கே விட்டாதான் ஒரு காய் வெட்டு வரா. எங்கேயாவது வெட்டுங்கடா, எங்கேயா வெட்டுங்கடா, நான் நட வெட்ட போகிறேன். நாம என்ன வேலை செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஏன் குறாண்டி போறாண்டி கூறா மீன் குழம்புண்ணா எக்கடி இருந்து வச்சாரண்டி? விஜயவாடா. விஜயவாடால இருந்து வந்திருக்காங்க. ஆந்திரா. ஆந்திரா. ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. வேளாங்கண்ணி குண்டூரு. குண்டூரு. என பெத்தம்மா இல்லு ராஜமந்திரி அக்கட உந்தி. சிக்கன் குழம்புங்களா? இது அண்ணாக்கு கூற சார் கூற வித்தியாசமான குழம்பு வித்தியாசமான தேவையான பொருள் பார்க்க போறோம். எதை எடுத்தாலும் 20 ரூபா 20 ரூபாங்க. உள்ள போனா 30 ரூபாங்க. 30 ரூபாய்க்கு நீங்க எத்தனை டப்பா வாங்கிட்டு வந்துருக்கீங்க? 20 ரூபான்னு எத்தனை டப்பா வாங்கிருப்பீங்க? இதுதான் பத்திரம்ல நம்மள்ட உள்ள பொருள்கள் அந்த அளவுக்கு இருக்கணும். புள்ளி 1 ரூபாய்க்குனா குழம்பு வைக்க போறோம். உண்மையான உதாரணம் என்ன தெரியுமா? பண்றாரு காலில வந்துடுறாரு, பாய போட்டு உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன மளிகை ஜாமான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருளை எடுத்துன்னு வர சொல்லுவாரு. நம்மள கட்ட கேப்பாரு, கத்தி கேப்பாரு, அப்புறம் வெட்டுறதுக்கு வெங்காயம் என்ன வெட்டணும் எடுத்துட்டு வாங்க, தண்ணி கேப்பாரு, குண்டாங்க கேப்பாரு. அதுதான் கடப்படாத வேலை. வெங்காயம் ஒழுங்கா அஞ்சாரா இல்ல? வேளாங்கண்ணி சிங்கிளா ரெண்டு பேர் வந்தா யாராவது இந்த மாதிரி ஆகுறாங்களா?
அழகா போடுமா அக்கா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு உட்காந்து சாப்பிட்டோமா. இந்த மாதிரி நீ உட்காந்து சமைக்க கூடாதுன்றியா? அந்த ஊசி சாப்பிட்டு போயிடுற அதான் எல்லா இடத்துலயும் பண்றீங்களா? கீ வந்து அதே தான் செய்யல. மீன் வறுவல் குழம்புக்கு தேவையான பொருள் பாத்துக்கலாமா? மீன் மீன் பேர் என்ன? மைட்டோ மைட்டோ பைந்தி. ஆ பைந்தி பைந்தி மீன் கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அப்புறம் அலசிக்கிறோம். மஞ்சள் பொடி, வெந்தயம், குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கர மசாலா தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகம், கல் உப்பு, தேங்காய் பூ. இப்பெல்லாம் தேங்காய் பூ ரெடியாவே வருது. எவ்வளவு சோம்பேறித்தனம் பாரு. வீட்டுல குழம்பு வைக்கிறது சப்பள கொடுத்து திருவிழாலே திருவிழா வேட்டுறேன். அப்புறம் வீட்டுல உள்ள எப்படி பண்ணுவாங்க? காசுக்கு வாங்கின விறகு. காசுக்கே காசுக்கா? துட்டு துட்டு துட்டுக்கு வாங்கின விறகு. சீர்காழி மாங்கவா மீன் குழம்புக்கு நம்ம பயன்படுத்துறோம். கற்புல கொத்தமல்லி, கற்புல பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய், செக்கெண்ணெய், கடலெண்ணெய். அண்ணன் சொன்னாரு இல்லைங்களா, தேங்காய் பூ எல்லாம் ரெடிமேடா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப வந்து நம்ம கிராமத்து ஸ்டைல்ல நம்ம குழம்பு வைக்க போறோம்னா அதுக்கு முக்கியமா பூண்டு வந்து ஒன்றும் பாதிமா இடிச்சு எடுக்கணும். அது இந்த மாதிரி தோலோட மீன் குழம்புக்கு போட்டோம்னா நம்ம அந்த வடகம் பார்த்தாலே தெரியும், தோலோட தான் வடகமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன மணல்ல முட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க. சிலர்லாம் வந்து வேண்டுதலை வைப்பாங்கண்ணா, மாதிரி எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியாச்சு, இல்லை எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சரியாயிருச்சுன்னா நான் முட்டி போட்டு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னுவாங்கண்ணா. அதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அந்த பழைய வரைக்கும் முட்டி போட்டே போவாங்க. ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்கு, ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வரும்னா நல்லா உண்மையாக வேண்டிட்டு போனாங்க அப்படின்னாங்கன்னா இந்த காலில் வந்து புண்ணு வராது. சப்போஸ் வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஆறிடும், ஒன்றுமே வழியே தெரியாது அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா. இதில் இன்னும் சிறப்பு வேண்டுதல்னு ஒன்று இருக்குது. கடற்கரை ஓரம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு கடலில் அப்படியே குளிச்சுட்டு அந்த ஈர துணியோடு அங்கேருந்தே முட்டி போட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வேண்டுதலை வந்து வச்சுப்பாங்க. பத்து கிலோ கொடுத்தாதான் அவருக்கு வேலை. இல்லைண்ணா இடிச்சு போட்டா நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்தோம்னா அரைக்கிறதுக்கா இருக்கட்டும் இடிக்கிறதுக்கா இருக்கட்டும் அம்மிக்கல்லு ரெட்டியா வச்சிடுறாங்க. அரைக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு வசதியா இருக்கானா? கண்டிப்பா இடிச்சிடும். என்ன மீன்? கடல் கண்ட மாதிரி தெரியுது. அப்ப மீன் நீங்க வாங்கலீங்க? மீன் கிளறுக்காது மரத்துல காயப்பட்டு துணியெல்லாம். ஆமா நான் இப்படி யூஸ் பண்றேன். பெண்கள் மரத்தை அப்படி பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் மஞ்சள் தூள் போறேண்ணா. கோக்கோ வந்தா நல்லா அழிச்சுட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து தட்டு வாங்கி மீன் கேடுறேண்ணா. தட்டு மட்டும் தான் வாங்க முடியும், மாற்ற முடியாது. அன்சீசன்ல வந்தோம்னா பஸ் வந்து கோயில் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த கொடி ஏத்தம் திருவிழா டைம்லாம் பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா முன்னாடி ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சிக்கிட்ட வந்து ரெண்டு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டுக்கிட்ட வந்து நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வரணும். நான் குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே வந்து மூணு வகையான வேண்டுதலை வைப்பாங்கண்ணா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு வைங்களேன், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னம்பிள்ளையை வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம உடம்புலலாம் ஏதாச்சும் ஒரு ஊனம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உருவப்படத்தை வந்து காணிக்கையாக கொடுப்பாங்கண்ணா. மூணாவது பார்த்தோம்னா மொட்டை அடிப்பாங்கண்ணா, மொட்டை அடித்து காது குத்துறது அதுவும் இங்கே ஃபேமஸாக பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பிளேடை யூஸ் பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அதனால் பார்த்து இந்த கோயில்லையே வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு மொட்டை அடித்தோம்னா நல்லா சுத்தமாக நீட்டாக அடிச்சு தருவாங்கண்ணா. அது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாங்க. பிளேடு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம மீன் மசாலா போட்டுடலாண்ணா. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் ரெண்டுண்ணா, சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூனா? ஆமாங்கண்ணா. உப்பு தேவைண்ணா இப்போதைக்கு அரை ஸ்பூன் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன்ண்ணா. வழக்கமாக நம்ம புளிப்புக்கு வந்து எலுமிச்சம்பளம் சேர்ப்போம், தயிர் சேர்ப்போம். ஆனால் இன்னையோட ஸ்பெஷல் புளி சேர்த்து வறுக்குறது. இது அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி புளி சேர்த்து வறுத்து சாப்பிடுவாங்க. நீங்கள் அதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோண்ணா. புளி கரெக்ஷன் அவ்வளோதானா? மசாலா வறுவலுக்கு அவ்வளோதான் மசாலா? அவ்வளோதானா? நம்ம தான் கொஞ்சம் சீரகத்தூள்லாம் சேர்க்குறோம். தண்ணி கொடுங்க. சென்ட்ராயனுக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியலண்ணா.
மக்களே சொல்லுவாங்க. மக்களுக்கு கண்டிப்பா தோணும், அதை கமாண்ட்ல போடுவாங்க. உனக்கு என்ன தோணுது? உனக்கு தோணுது இல்ல? எனக்கு தோணுது. இதை வந்து போடு போடுறோம். மசாலா உள்ள போனோம்ல, கமாண்ட் போடுறவங்க இங்கேயே வந்து நிக்கிறாங்க. சாப்பிடும் போது சொல்றேன் பாரு, அதே மாதிரி பண்ணி சாப்பிடும் போது தெரியுன்ற கரெக்டா? ஆமாண்ணா, இங்கேயும் சென்டர்ல போடணும், இங்க இடத்துல போடணும். ஓகேவா? ஆனா ரொம்ப ஆழமா போடக்கூடாது, நல்லா கறி மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி போட்டணும், அவ்வளோ. ரொம்ப போட்டீங்கன்னா உடையும். வேளாங்கண்ணி பீச்சில் வச்சு பண்ணோம்னா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாங்கண்ணா, ஈவினிங் டைமில் தானே மீன் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு லீவ் விடுங்க அன்னைக்கு. லீவு தானே ஆ? இல்லை, நாங்கள் போய் பீச்சில் போயிட்டு தான் சேல்ஸ் பண்ணி என்ன இன்னைக்கு மார்க்கெட்டிங் மேனேஜிங் அது இதை விற்று டபுளாக கொண்டு வரேன்ற. ஆமாம், நம்ம வந்து மசாலா போட்டு நம்ம கொடுக்குற டேஸ்ட்டே வேறு. வேறு ஒரு துணுக்கு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, லைனாக போகும் போதெல்லாம் சொல்லிட்டே போங்க. அங்கே வந்துட்டு எவன்டா சமைச்சிருக்கேன், சமைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது, போய் அங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லெக் பீஸ் உருவிட்டீங்க? எலும்புண்ணா, அங்கே பாருங்கண்ணா எவ்வளோ பெருசு இருக்குது பாருண்ணா. மீன் முள்ளுக்கு தான் பார்த்துருக்கலாம், ஆனால் மீன் எலும்பு பாரு. வாங்கி நம்ம கையால சமைச்சு சாப்பிடணும். இத குண்டாங்கழுவர் கையில என்ன பண்றீங்க? என்ன அதாவது ரெண்டு மீன் வருண்ணா, என்ன ஜனாஸ் சென்றா என்ற பேருக்கு தானே இன்சில் அது. அதுதான் என்னவா கம்பி கட்டுற கதைலாம் சொல்றேன். இல்ல சிங்கப்பூர் ஜனா எலும்பு குத்திர போகுது, சூப்பரான மீன் வாங்கியிருக்கோம். உன்னோட எலும்பா இது மீன் குத்திராம பாத்துக்கன்றான். ஃபுல்லா கறியா இருக்குதுண்ணா, இது எல்லாம் குச்சி மாதிரி இருக்குது. மீன் வந்து வறுமலுக்கு ரெடினா, புளி நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்கண்ணா. இதுல வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம், புளிப்பு தேவைன்னா நம்ம இதை ஊத்திக்கலாம். முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள்னா, மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு. என்ன பண்ணுவோம், மல்லித்தூள் போட்டியா? மல்லித்தூள் போட்டியான்னு கேட்டாருன்னா மல்லிகைத்தூள் போட்டுருக்கேன். கொத்தமல்லி பொடி போட்டிருக்காரு. இது வந்து கலந்த மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் சேர்க்கலாம். இன்னோட ஸ்பெஷல் பெப்பருக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி மீன் குழம்புக்கு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தோம்னா அதோட வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம்ண்ணா, கல் உப்பு. 800 கிராம் தக்காளி எடுத்துருக்கோண்ணா. இதுலேயே போட்டுருமாதியா? புளிக்கு புளிப்பு சேர்க்கணும். ஆமாங்கண்ணா, ஏன்னா மீன் குழம்புன்னு எடுத்துக்கிட்டாலே மீன் இருக்கோ இல்லையோ புளிப்பு இருக்கணும், அதனால தான் புளிப்பு நம்ம அதிகமாக சேர்க்குறோண்ணா. அவ்வளோதான், நான் கிராமத்தில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு இருந்தால் வெங்காயம் போடுவாங்க. இல்லாட்டினா இதை ஊற்றியே கூட கொதிக்க வச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் இப்படி பண்ணோம்னு வைங்கண்ணா, நீங்கள் தக்காளி வேகிறதுக்கும் இந்த மாதிரி கரைச்சி அதில் உள்ள அந்த சாரி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். மீன் வரவங்களுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன், கடாய் வச்சுக்கிறேண்ணா. ரெண்டா ஒன்று வரவங்களும் ஒன்று பண்ணு. செக்கெண்ணெய் கல்ல எண்ணெய் ஊத்துறண்ணா வேளாங்கண்ணியா? 1/2 லிட்டர்ண்ணா. குடும்பமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு குதிகலமாக இருந்துட்டு போகிறதுல வேளாங்கண்ணியும் ஒரு முக்கியமான தலைண்ணா. புண்ணிய ஸ்தலன்ற. புண்ணிய ஸ்தலண்ணா. ஆ, 40 ரூபா இருக்கு, அட்டகாசமாக எரியுதுண்ணா. 40 ரூபா இருக்கா? வெந்தி 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன்ண்ணா. நாங்கள் எரியுது, அங்கே புகையுதுண்ணா. கருவேப்பிலைண்ணா, இடிச்ச பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துண்ணா. 15 பச்சை மிளகாவா? ஆமாண்ணா, காரம் கம்மியாக தானே இருக்கும் அந்த மிளகாய். சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி 1/4 கிலோ. இந்த பாட்டி சாப்பிட்டா அன்னதானமா, அவருக்கு சாப்பிட்டா புண்ணியதானமா, புரியுதா இல்லையா? சீக்கிரமா புண்ணியதானத்தை சொல்ல சாப்பிட்டு போயிடுறான். ஓ, அவன் புண்ணியதான் சாப்பிட்றான். இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகினது, இந்த பக்கம் நம்ம மீன் வறுப்பு இருப்பா. ரொம்ப ரெண்டாயிரம் கடத்துல இருக்குது. எண்ணெய் தராமல் இருக்குண்ணா, நடுவு சூப்பு எண்ணெய் இருக்கு.
என்ன வெளியில இல்லைண்ணா உள்ள கேட்ட மாதிரி நம்ம கரைச்சி வச்ச மசாலாண்ணா நான் புளி மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கல்லுப்பு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கோண்ணா அதிலே கழுவுன தண்ணி ஏன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடும் ஒரு பக்கம் வந்துச்சு மறு பக்கம் திருப்புறோம் எப்ப அடி வந்துச்சு செக் பண்றேன் நல்லா வந்துச்சு பாருங்க எப்ப என்ன பண்றோம் நீங்க உளுந்து பிட்ட போதானா உடஞ்சுக்கிட்ட அடுத்து என்ன தேங்காய் பூண்ணு கல்லுப்பு மாதிரியே இருக்கா கல்லுப்பு மாதிரியே மழை பெய்யுற மாதிரியே இருக்கு போடுற ஸ்கேல் இருக்கு வேளாண்ல வந்து பறக்கும் பரோட்டா விற்கிறாங்க ஆமாம் அது எப்படின்னு கேட்டால் ஒரு மாஸ்டர்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லா கலையும் கற்றுக்கணும் அதை வந்து சாயந்தரம் எப்படி பிடிப்பாருன்றத பார்ப்போம் வாங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கிறேன் இங்கே ஒரு மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரும் அது டம்மி மாஸ்டர் அதை விட்டுரு யார் பிடிக்கிறா பாப்பமா பார்த்துடும் அவர் தட்டு மட்டும்தானே பிடிப்பாரு கண்டிப்பாக மீன் வந்துடுச்சு எடுத்துடுறோம் எந்த மீனை தானே எடுப்போங்க டம்மி மாஸ்டர் நம்மள கோபம் வந்துடுச்சு மக்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பின்னாடி வந்து 10 மணிக்கு வெஜ் சாப்பாடு போடுறாங்களா புளி சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாம் போடுறாங்களா சீர்காழி மாங்கவா வேளாங்கண்ணியில போட போறேன்னா மீன் போட்டு பின்னாடி மல்லித்தலை போட்டு கலக்க முடியாது மல்லித்தலையும் போட்டு காலையில மீன் வாங்கினது பிளான் பண்ணதே வந்து வறுத்து சாப்பிடணும் தான் பிளான் பண்ணதுன்னா இந்த மீன் வெட்டும் போது அந்த அக்காங்க சொன்னாங்க இந்த மீனை வந்து குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதனாலதான் குழம்பு வச்சிட்டோம் மீனை வச்சிட்டோம் ரெடி 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 ஆயிடுச்சு சாருங்க வேளாங்கண்ணி வந்தீங்களா கோவா வந்தீங்களா சார் உங்களதான் கோவா போயிட்டு வந்துருக்கீங்க கோவா போயிட்டு வந்துருக்கீங்களா கொதிக்கணும் மீன் குழம்பு ரெடி இங்கே போயிட்டே இருக்கோம் நம்ம மெரினா பீச்சில் எப்படி ரெண்டு பக்கமோ வெறும் கடத்தெருவாக இருக்குமோ அதே மாதிரி வெறும் கடத்தெருவாக இருக்கு நெடுக்க பார்த்துக்கிட்டே போய் கடலில் சேர்ந்துடலாம்
பணம் கொஞ்சம் எடுத்துக்கணும் பணம் வச்சுன்னு போலாம். எதிர்த்தாலும் 20 ரூபாடா 20 ரூபாயில இருக்கு 10 ரூபாயில இருக்கு, ஆனா உள்ள போனா 30 ரூபா 40 ரூபா. பாத்துருப்பீங்களா கடையெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்தாச்சே. எங்களால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் காட்டணுமோ சுத்தி சுத்தி காட்டியிருக்கோண்ணா. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தே நம்ம சொல்லியிருக்கோண்ணா, ஆனா வந்தா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் உறுதி இல்லைண்ணா பட்டு நீங்களும் வாங்க, எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணுங்க, சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா வறுத்த மீன் வச்சாச்சுண்ணா மீன் குழம்புண்ணா வறுவல் குழம்பு மீன் ரெடி. மாதா கோயில் பின்னாடியே சாப்பிடுறோம். முதல்ல உங்களுக்கு சாப்பிட போறாங்க, அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பதில் சொல்லிட்டு நான் சாப்பாடு தரேன். ஓஹோ, நாகப்பட்டினம் மீன் எனக்கு நாக்கு ஊறுது, அதனால என் வெளியே சொல்லிடுறேண்ணா. அண்ணன் பார்த்தது நான் பாக்காதுண்ணா பின் முதுகுண்ணா பாறைன்னா ஊறானாண்ணா. கேளு, எத்தனை மக்களை கூட கேளு, நீ பின் முதுகு நீ பாத்துருவா, நான் என்னால பார்க்க முடியாது. சரியாதான் சொல்லுங்க வறுவல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்துருமா போதுண்ணா இல்ல சோறு சாப்பிட தேவையில்ல, வெறும் மீனே சாப்பிடலாம். நீ சோறு மாதிரியே இருக்கு, ரத்துக்குள்ள வைக்கணும்டா எடுக்கிற கிராமத்து ஸ்டைல இருக்கா செம்மையா இருக்கு பண்டு, சூப்பரா இருக்குண்ணா. நான் சொன்ன பாரு, அதை விட பல மடங்கு டேஸ்ட். நாகப்பட்டினம் மீன் ஆக்கு தாண்டவம் போடுது அப்படியே. நாமளி எங்கெங்க மீன் தாட்டிருப்போம், அதான் வேளாங்கண்ணி வந்து நாகப்பட்டினம் மீன் வாங்கி சாப்பிட்ற பாரு, சும்மா வேற டேஸ்ட்டா. இதான் மீன் முள்ளு, அந்த பக்கம் பிடிச்சிங்க கூட இந்த பக்கம் பிடிச்சிங்கிறான். இந்த பக்கம் ஏரியா கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணா, ஏரியா கொஞ்சம் விசாரமா இருக்குது. மீன் குழம்பு மீன்னா சும்மா தரமா இருக்கு பாரு. மீனை பாரு நான் சோறு அழுற மாதிரி அழுறனா. வீடியோ காட்டுற வீடியோ காட்டுறேன் முத்த பிடிச்சிரு போலங்க. மக்களுக்கு காட்டுற நீ சாப்பிடுறேன் பேசிட்டு இருக்காரு மாஸ்டர். எங்க சாப்பிட்ற விதத்திலே தெரியும் இந்த மீன் குழம்பும் மீன் வருவலும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டேனா. நம்ம வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வேளாங்கி வந்தோம், வந்து நாகப்பட்டினத்தில் போயிட்டு அருமையான மீன் காலைல மலையில் வாங்கினோம். இப்போ வெயில் நல்ல வெயிலில் சாப்பிட்றா இருக்குண்ணா. தேங்க்ஸ் அண்ணா, செம்மையாக கொடுத்தீங்க, பயிரான சாப்பிட்றேன். ஐ லவ் யூ. நன்றி நன்றி சாப்பிடு. ஐ லவ் யூண்ணா. தேங்க்ஸ். வயிறுக்கு சோறு போட்டீங்க, நல்லா இருக்கும். டான்ஸில் கலக்குன பாட்டிக்கு என்ன பாட்டி ஒரே சந்தோஷம், சக்கலக்க பேபில பாடுறீங்க. சாப்பாடு எப்படி பாட்டி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஏமாரி அட்டகாசமான இடங்கள் அருமையான சமையல்கள் புது புது லொக்கேஷன்லாம் பார்க்கணும்னா எங்க சேனல பாருங்க. கட்டுறது கதை சேனல்லையும் கேக்கா புட்ரால் சேனல்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம கட்டுறது கையில ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாங்க. வேளாங்கண்ணி வந்தா கண்டிப்பா நாங்க சொன்னதையும் ஃபாலோ பண்ணுங்க.